हेलो स्टूडेंट्स सो लास्ट टाइम ना सोन्नது படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த லெசன் 11 ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஹோமோலோகஸ் சீரிஸ் எல்லாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் இஸ் IUPAC ரூல்ஸ் ஃபார் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எதுக்காக இந்த ரூல்ஸ் அப்படினாக்கா இன் ஷார்ட் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சிருக்கும் பட் ரொம்ப மினிமமா தான் படிச்சிருப்பீங்க 10th ல எதுக்காக இந்த நேமிங் அப்படினா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் Pure and Applied Chemistry. So, I stands for International. International level, நீ சொல்கிற ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னாக்கா நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் சொல்ல மாட்டோம் இல்லையா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷில் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம சில நேம்ஸ் நம்ம சொல்கிற அந்த நேம்ஸ் நம்ம இந்தியாவில் புரியலாம் ஏஷியாவில் புரியலாம் பட் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு காமனாக ஒரு சில நேமிங் நமக்கு தேவை அப்படின்னாக்கா எல்லா காம்பவுண்ட்ஸோட நேமையும் நம்மளால் அந்த ஞாபகம் வச்சுக்க முடியாது இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்போது அதுக்கு என்ன பண்ணாங்கனாக்கா தே ஹவ் செட் சம் ரூல்ஸ் நம்மளால் ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும் வி கே நாட் ரிமெம்பர் த நேம் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பட் வி கேன் ரிமெம்பர் சர்டன் ரூல்ஸ் அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம நேம் கொடுத்தாக்கா இன்டர்நேஷ்னல் லெவலில் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஆல் ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நேமிங் ஓகே ஸோ லெட் அஸ் சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தீஸ் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட் வி ஹாவ் டு சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின் அது என்னன்றது இப்போ உங்களுக்கு புரியலனாலும் தெரியும் அதாவது அதான் ரூட் வேர்டு ஒரு செயின் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நம்ம முடியே சொல்லியிருக்கோம் கார்பன் ஹேஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் அ லாங் செயின் தட் இஸ் கேட்டனேஷன் அப்படி இருக்கிறதுல எந்த பக்கம் வேணால் செயின் ஃபார்ம் பண்ணலாம் கார்பனால் கார்பன் மேலே மூணு கார்பனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சி அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ சி கார்பன் 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 இப்படி இருக்குது இப்படி போகலாம் இப்படி போகலாம் இப்படி போகலாம் போயிட்டே இருக்கலாம் அப்போது நம்ம எது லாங்கஸ்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு வி ஹவ் டு சூஸ் அப்புறம் அந்த லாங்கஸ்ட் செயின் நம்பர் கொடுக்கணும் அந்த லாங்கஸ்ட்டு 1, 2, 3, 4 ஒரு நம்பரிங் கொடுக்கணும் அப்புறம் வி ஹாவ் டு நேம் த சப்ஸ்டிடியூன்ஸ் சப்ஸ்டிடியூன்ஸ்னாக்கா அது கூட அட்டாச் ஆகிருக்க சில குரூப்ஸ் இப்போ பாருங்கள் இந்த லாங்கஸ்ட் செயின் தான் நம்ம ரூட் வேர்ட்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமா இந்த சப்ஸ்டிடியூன்ஸை நம்ம ப்ரிஃபிக்ஸில் இல்லை சஃபிக்ஸில் ஆட் பண்ணுவோம் இது எல்லாமே இந்த ரூல்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும் தென் வி ஹாவ் டு அரேஞ்ச் த சப்ஸ்டிடியூன்ஸ் இன் இட்ஸ் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இட் இஸ் ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு எழுதணும் அதுக்கப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்புறம் செகண்டரி சஃபிக்ஸ் அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் ஓகே இப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயம் தான் சொல்ல போகிறேன் இந்த லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணுறது இந்த நம்பரிங் கொடுக்கறது சப்ஸ்டிடியூண்ட்டை பண்ணுறது தான் இந்த நேமிங்க்கு இப்போ இன்னும் கடைசியாக தான் நம்ம போக போகிறோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணினா தான் நம்மளால் நேம் கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு டீச் யூ இப்போ பாருங்கள் ஸோ ஹியர் they have given step choose the longest chain அப்படினு ஈஸியா சொல்லிட்டாங்க பட் எது longest chain சூஸ் பண்றதுல ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்க கிளியராக சப்போஸ் என்னோடய வீடியோ இல்லைன்னா கூட நீங்கள் புக்கை பார்த்துக்கலாம் நான் இந்த பென் வச்சு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் எனக்கு வீடியோ எடுக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இது ஒரு லாங்கஸ்ட் செயின் 1, 2, 3, 4, 5 இப்படி சூஸ் பண்ணால் இது லாங்கஸ்ட் செயின் இது கூட ஒரு செயின் தான் செயின்னா என்ன கண்டினியூஸாக இருக்கணும் அவ்வளோதானே அப்போ இது கூட ஒரு செயின் தான் இது கூட ஒரு செயின் தான் ஆனால் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கார்பன்ஸ் தான் இருக்குது ஆனால் நம்ம இப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் எத்தனை கார்பன்ஸ் இருக்குது 5 கார்பன்ஸ் இருக்குது அப்போ எது லாங்கஸ்ட்டு இதுதான் லாங்கஸ்ட் ஸோ க்ரீனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கரெக்டுன்னு அர்த்தம் ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ திஸ் இஸ் ராங் எது ராங் நீங்கள் இந்த சூஸ் பண்ணிங்கன்னா இது ராங் 4 செயின் உள்ளது 5 செயினில் சூஸ் பண்ணது தான் லார்ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் இப்போது 1, 2, 3, 4, 5, 6 இப்போ டேரெக்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதில் 6 கார்பன்ஸ் தான் இருக்கும் யூஸ்வலாக நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னாக்கா இந்த சைடில் உள்ளதை விட்டுட்டு இந்த லாங்கஸ்ட்டு நம்ம இதை தான் சூஸ் பண்ணுவோம் அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் எத்தனை கார்பன் தான் இருக்கும் 6 கார்பன் தான் இருக்கும் ஸோ தட் இஸ் ராங் இல்லை இப்படி சூஸ் பண்ணுறேன் இந்த கீழே உள்ள அடுத்த நம்ம மைண்டு பண்ணுற தப்பு என்னென்னாக்கா கீழே உள்ளதை பார்க்காம ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை பார்க்கும் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அதுலேயும் 6 கார்பன் இருக்குது பட் இப்படி சூஸ் பண்ணி பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 சூஸ் பண்ணி பார்த்தாக்கா இதுதான் லாங்கஸ்ட் செயின் அப்போது ஃபஸ்ட்டு திங் அட் இஸ் லாங்கஸ்ட் செயினை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுது ஸோ நெக்ஸ்ட்டு அதில் சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் என்னென்னா 2 செயின் ஒரே லென்த்தில் இருந்தால் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது ஸோ ஓகே சூஸ் அ செயின் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூன்ஸ் சப்ஸ்டிடியூன்ஸ் ஜாஸ்தி அப்படி 2 செயின் ஒரே நம்பரில் இருந்தால் எதை சூஸ் பண்ணால் சப்ஸ்டிடியூன்ஸ் நமக்கு ஜாஸ்தியாக வருமோ அதை சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே 2 கொடுத்துருக்கோம் இங்கே 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ் இருக்குது இதுதான் சப்ஸ்டிடியூன்ஸ் அதாவது மெயின் செயினில் அட்டாச் ஆகிருக்க குரூப்ஸுக்கு பேர் என்னது சப்ஸ்டிடியூன்ஸ் எத்தனை சப்ஸ்டிடியூன்ஸ் இருக்குது 2 சப்ஸ்டிடியூன்ஸ் இருக்குது இப்போ நம்பரிங் 1, 2, 3, 4, 5 லாங்கஸ்ட் கார்பன் பார்த்துட்டோம்
அப்புறம் சப்ஸ்டிடியூன்ஸ் ரெண்டு இருக்குது. சப்போஸ் இப்படி சூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதே காம்பவுண்டு தான் இப்படி சூஸ் பண்ணலாம்ல மிஸ், இப்படி சூஸ் பண்ணாலும் அஞ்சு கார்பன் தானே வருது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க. 1, 2, 3, 4, 5 வெரி குட், 5 கார்பன்ஸ் இப்படி வரலாம் இப்படி வருது. ஆனால் சப்ஸ்டிடியூன்ஸ்னு பார்த்தாக்கா இது வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்க இந்த ஒரு குரூப் ஃபுல்லாகவே ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட் தான். அப்போ இங்கே எத்தனை ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது, இப்படி சூஸ் பண்ணாக்கா ரெண்டு சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது. ஸோ எது கரெக்ட்னாக்கா திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் டவுட். காம்பவுண்ட் கண்டெயின்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் மல்டிபிள் பாண்ட் ஆர் போத். இப்போ நம்ம நம்பரிங் கொடுக்கும்பொழுது எதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதுக்கு நம்பரிங் வந்து லீஸ்ட் நம்பராக கொடுக்கணுங்கிறது அடுத்த ரூல். இப்போது சப்ஸ்டிடியூவெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது, ரெண்டு மூணு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதே டபுள் பாண்டும் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ரெசிடென்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ லாங்கஸ்ட் இன் சச்சவே தட் கண்டெயின்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுங்கிறது விஷயம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரூப், இங்கே ஒரு செயின் இருக்குது, 1, 2, 3, 4 கார்பன்ஸ் இருக்குது. இங்கே செகண்ட் பொசிஷனில், செகண்ட் பொசிஷன் சொல்லக்கூடாது, இங்கே ஒரு கார்பன் கூட ஒரு சிஹெச்ஓ அட்டாச் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா இதுதான் பேரண்ட் செயின், இது சப்ஸ்டிடியூன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா அது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், அது சப்ஸ்டிடியூட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அது என்னது, அது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ யூ ஹாவ் டு இன்க்ளூட் தட் கார்பன் செயின் வித் ஐ மீன் அந்த கார்பன், உங்கள் லாங்கஸ்ட் செயினில் கண்டிப்பாக ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணாலும் 4 கார்பன் தான், எப்படி சூஸ் பண்ணாலும் 4 கார்பன் தான் பார்க்கக்கூடாது. திஸ் 4 செயின் வித்தவுட் சிஹெச்ஓ தட் இஸ் ராங், பட் 4 செயின் வித் சிஹெச்ஓ இஸ் அ கரெக்ட் ஒன். அடுத்தது பாருங்கள், இங்கே அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 கார்பன் செயின் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான் இருக்குது சரியா. 4 உள்ளது நம்ம சூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம், 5 கார்பன் உள்ளது ஆக்சுவலாக சூஸ் பண்ணுவோம். ஆனால் இது 5 கார்பன் இருந்தாலும் அதில் என்ன இல்லை, உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பு இல்லை. அதனால் ஃபங்க்ஷனல் குரூப் உள்ளது தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா மெயின் செயினாக சூஸ் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4 இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இங்கேயும் சரி இங்கேயும் சரி ரெண்டு இடத்துலையுமே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குனாக்கா கண்டிப்பாக கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து நம்பர் ஆரம்பிக்கணும். கார்பன் இல்லாத ஃபங்க்ஷன் குரூப்பாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு பக்கத்தில் அதை அடுத்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் 5 கார்பன்ஸ் வரிசையாக இருந்தாலும் தட் இஸ் நாட் த பேரண்ட். எதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கோ தட் இஸ் த பேரண்ட். ஸோ இப்போ இது வந்து 4 கார்பன் தான் இருக்குதுன்னா கூட இட் ஹேஸ் ஒன் COOH அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அ டபுள் பாண்ட். அப்படி இருக்கும்போது நம்பரிங் நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், டபுள் பாண்டில் ஆரம்பிக்கணுமா இங்கே ஆரம்பிக்கணுமானா, ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 1, 2, 3, 4 இப்படி தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். இப்போ ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கிறது ராங். இதை வந்து கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஒர்த்து டூயிங். இதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் பண்ணாலும் திஸ் இஸ் ஒர்த். ஏன்னா இதெல்லாம் ஒரு பார்ட், உங்களுக்கு எப்படி பெரிய பெரிய சம்ஸில் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஒரு பார்ட்டாக வருமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லெசன். நிறைய படிக்கும்பொழுது இதுவே தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு டூ திஸ் வெரி வெல், யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ரீட் திஸ் வெரி வெல். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இஃப் மோர் தென் ஓகே, ஃபங்க்ஷன் குரூப் ஒன்றே ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒன்று குழப்பம் இல்லை. இதில் ஃபங்க்ஷன் குரூப் ஒன்று இருக்குது, இதுலேயும் ஒன்று இருக்குது, நம்ம அழகாக சூஸ் பண்ணிட்டோம். இஃப் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் குரூப் இஸ் ப்ரெசென்ட், எதுக்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி COOH, அடுத்து SO3H, அடுத்து COOR, COOX. இது கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டபுள் பாண்டு இது ஆக்சுவலி ட்ரிபிள் பாண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இது மிஸ்டேக் இருக்காது, உங்கள் புக்கில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெசிடென்ஸ் ப்ரையாரிட்டி கொடுங்க. இது ஓல்டு புக், அதனால் சில மிஸ்டேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்த எடிஷன், இல்லை கண்டிப்பாக சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், யூ செக் வித் யுவர் புக். ஓகே, ஸோ இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7 கார்பன் உள்ளது இருக்குது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னாக்கா உங்களுக்கு COOH குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, CHO குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி சூஸ் பண்ணாலும் 7 கார்பன் தான், இப்படி சூஸ் பண்ணாலும் 7 கார்பன் தான். எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இது ப்ரெசிடென்ஸ் எது கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு COOH, அதுக்கப்புறம் தான் ரொம்ப பின்னாடி தான் CHO வருது. அதில் COOH ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம நம்பரையும் கொடுத்துணும். இது 1, 2, 3 இந்த நம்பரையும் கொடுத்தா இது வந்து ராங். இப்போ நீங்கள் COOH ப்ரையாரிட்டி கொடுத்து நம்பரையும் கொடுக்குறது என்னது, தட் இஸ் த கரெக்ட் ஒன். இங்கே பாருங்கள் அதே மாதிரி, ஸோ சேம் திங். ஓகே, இங்கே வந்து OH இருக்குது, இதே மாதிரி இங்கே இன்னொன்று இருக்குது OH இருக்குது. அது OH தான் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் கிவ் த நம்பர். ஏன்னா OH எங்கே வருது பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் தான் OH வரும், இங்கே இடத்துல OH இங்கே வருது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு COOH கொடுக்கணும். ஸோ அதனால் COOH உள்ள குரூப்பை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணி. இது வரைக்கும் லாங் செயின் எதுன்னு கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே லாங் செயினாக இருந்தால் சப்ஸ்டிடியூன்ஸ் ஜாஸ்தியோட சூஸ் பண்ணணும், அதுலேயும் ஃபங்க்ஷன் குரூப் உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்கணும், ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் வந்துச்சுன்னா எதுக்கு ப்ரெசிடென்ஸ் அப்படின்றத பார்த்தோம்.